ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 4:7 நாம் யாவரும் நன்கு அறிந்திருக்கிற மிக அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை. நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதிலே மிக முக்கியமான ஒரு காரியம், நல்ல போராட்டத்தை போராடிவிட்டார், ஓட்டத்தை முடித்தார், ஆனால் விசுவாசத்தை மாத்திரம் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப விசுவாசத்தை, இந்த வார்த்தையை கேட்கிற யாவரும் காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் சொல்லுகிறதுனாலே அவர் வரும்பொழுது அநேகருடைய விசுவாசம் இல்லாமல் அவருடைய விசுவாசங்கள் தணிந்து போகும். ஏனென்றால் நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகக்கூடிய அநேக சம்பவங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்மளுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை எங்களிடத்திலே வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி கேட்டார்களே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய விசுவாச ஓட்டத்திலே சோர்ந்து போகாமல் கவலைப்படாமல் விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரையும் நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். விசுவாச ஓட்டத்திலே ஜெயம் பெறுவோம். தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு நாளாக அமைவதாக. தகப்பனே, எங்களுடைய பிரயாணங்களிலே கர்த்தர் நீர் கூட இருப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் தகப்பனீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். என்ன விண்ணப்பத்தோடு கூட இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அதை என் தேவனீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.